இனிமே இல்ல, ரொம்ப பிளாட்டா இருந்துச்சு, அப்படியே ரொம்ப பிளாட்டா தான் போச்சு படம். எனக்கு போர் அடிச்சது, ரொம்ப போர் படம், தூங்கிட்டேன். ஒரு பைத்தியக்காரங்கன்றது ஒரு விஷயத்த நம்மள வந்து பாக்குறவங்களே பைத்தியக்காரங்க ஆக்குற மாதிரி ஆயிடுச்சு. ட்ரைலர் பார்க்கும்போது நான் நினச்சேன் ஒரு காமெடி படம், காமெடி கலந்த ஒரு விமல் அசுஷுவல் மூவி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். மறுபடியும் வந்துட்டு இப்போ தொடர்ந்து வர, இப்போ லாஸ்ட்டாக இப்போ போகும் இடம் வெகு தூரமிலே ஒரு படம் பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரி இந்த படமும் அவருக்கு ஒரு சக்ஸஸ் படமாக அமையும்னு நினைக்கிறேன். படம் கான்செப்ட் வைஸாக நல்லா இருந்தது, ஆனால் படம் ரொம்ப போரு, அதால் இல்லை படத்தில் ஸ்க்ரீன் பிளேயே சரியா இல்லை, படம் எனக்கு பிடிக்கல, படமே மிஸ் ஆகி தான் இருக்குது, ரொம்ப போர் அடிக்கு. படம் எனக்கு போர் அடிச்சது, ரொம்ப போர் படம், தூங்கிட்டேன். வெற்றிமாறன் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன். இன்னொன்று விமல், ஒரு அவர் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சூஸியாக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார், கொஞ்சம் சோஷியலாக மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் படம் மோஸ்ட்டாக வருது. ஸோ அதனால தான் நான் வந்தேன். பட் பார்த்தா படம் எந்த வகையிலையுமே கனெக்டே ஆகலை, எனக்கு கனெக்ட் ஆகலை, ப்ளஸ் எதுலையுமே இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு, அப்படியே ரொம்ப ஃப்ளாட்டாக தான் போச்சு. எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, ஸ்டோரி வைஸும் இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் இல்லை, ஆக்டிங் வைஸும் இல்லை, நீங்கள் எந்த இதுலேயுமே இல்லை. இது அவங்க சொல்ல வந்த கருத்து வந்துட்டு ஒரு அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே அது ஈஸியாக முடிச்சிருக்கலாம். ஒரு ஒரு சீன் தான் அது, அது எதுவுமே எடுக்கலை பெருசாக. அவங்க ஸ்க்ரீன் ப்ளேலேயும் ஸ்டோரிலையும் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணியிருக்கலாம். ரெண்டுமே ஒரே ஹாஃப்லேயே முடிச்சிடலாம், அது தேவையில்லாதது தான். படம் எனக்கு பிடிக்கல, மேபி நான் தப்பாக சொல்லலாம், மற்றவங்க கிட்டே கேட்டுக்கோங்க, எனக்கு பிடிக்கல படம், அவ்வளோதான். செகண்ட் ஹாஃபில் தான் கதை ஆரம்பிக்குது ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோன்னே கிளம்புனீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பார்த்ததுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணலாம். அதான் இந்த செகண்ட் ஹாஃப் படத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு கோர் கான்செப்ட் வந்து அந்த இன்டர்வல் பாயிண்ட்டை தான் ஆரம்பிக்குது, அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த கமர்ஷியல் மீட்டர்ஸ்குள்ளே போயிட்டு இருந்துச்சு, அதனால் வந்து நமக்கு கெஸ் பண்ண முடியாது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த காலகட்டத்துக்கும் அந்த நடைமுறைக்கும் நம்மளை கொண்டு போகிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போயிருக்காங்க, அப்போ தான் நமக்கு மைண்ட் செட்டும் அந்த ஊர் எப்படின்றது மாதிரி செட் ஆகும். அதுக்கப்புறம் கதையோட கருப்பொருளை செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னன்னா லேக் இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட் சேர்த்துருக்காங்களே தவிர ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் இல்லைங்களா, அவ்வளோதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது. தவிர செகண்ட் ஹாஃப்லேருந்து கதை ஆரம்பிக்குது, இதுக்கான மோட்டிவ் தான் இந்த கதை ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு மோட்டிவ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக்லாம் கிடையாது, ஒரு ஃபன் எலிமெண்ட் இருக்குது, நல்லா இருக்குது, படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோவாக இருந்தாலும் சரி, ஹீரோவோட அப்பா ஆக்சுவலாக இந்த படத்துலேயே ஓவரால் சாப்பிட்டதுன்னா ஹீரோவோட அப்பா கேரக்டர், அந்த லுக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போவும் அந்த மாதிரி ஊர் சைடில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்துட்டு மேபி ஏன்னா இன்னும் மாறல, அந்த செவன்டீஸில் இருக்கிற அதே கான்செப்ட் அதே ஐடியாலஜிலாம் நிறையா பேர் இன்னும் ஊரில் இருக்காங்க, அவங்களாம் மாறணும்னா இந்த மாதிரி படங்கள் பார்த்தா தான் மாற முடியும். அதான் கல்வியுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க, அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்தது எஜுகேஷன். ஸோ அதை காட்டும்போது நம்ம இப்போ வந்து எவ்வளோ ஃப்ரீடமோடு நம்ம வாழ்கிறோம், எவ்வளோ கல்வி நமக்கு எவ்வளோ ஈஸியாக கிடைக்குது, எவ்வளோ பாதுகாப்பாக கற்றுக்குறோன்றதெல்லாம் தெரிய வருது. விமல் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, சரவணன் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, ரமா மேடம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு மூவி, நல்லா இருந்துச்சு. எஜுகேஷன் பற்றி சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒடுக்குமுறை பற்றி எல்லாமும் காமிச்சிருந்தாங்க, அதை மீறி எப்படி கல்வின்றது முக்கியன்றது, அதுக்காக ஆசிரியர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சொல்ல வந்தது மட்டும் சொல்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்காதுல, அந்த இடத்துக்குள்ள நம்ம ஃபீல் பண்ணோம், நம்ம அதில் ஒரு ஆளாக நம்ம பார்த்தா தான் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அந்த ஊரில் எப்படி, அந்த ஊரில் மற்றவங்கலாம் எப்படி இருக்காங்க, இவர் எப்படிலாம் வராரு, அவரோட மைண்ட் செட் என்ன, அப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகிறாங்க, அது எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து சார் அப்படின்ற டைட்டில் பார்த்தோன்னே ஏதோ ஓகே எஜுகேஷன் பற்றி ஏதோ எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியும், பட் ஆனால் ரியாலிட்டி எடுத்து வச்சுருக்காங்க. நிறைய வில்லேஜில் வந்து இது ரியாலிட்டியாகவே இருக்குது, இந்த கடவுள் அதுக்கப்புறம் எஜுகேஷன் சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நிறைய மக்கள் இன்னுமே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மூவி பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் தெரியும், எஜுகேஷன் வேறு அண்ட் காட் சிங்ஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேமிலியாக போய் மூவி இந்த மூவி பார்க்கலாம், நல்லா இருக்குது. சொல்ல வந்தது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துலையுமே லேக் ஆகலை. ஸோ சாங்காக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அண்ட் டேடி கேரக்டர் இன்னும் சூப்பராக இருக்கு. மெசேஜ் படிப்புக்கான இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லி பேசியிருக்காங்க, இன்னும் சாமியை பற்றி பேசிட்டு அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காம எஜுகேஷனுக்காக பேசியிருக்காங்க. சொல்ல வந்தது வந்து ஆக்சுவலாக என்னென்னா அடிப்பட்ட மக்களும் மேலே படித்து மேலே வரணுன்றது தான், பட் அதை இன்னும் கிறிஸ்டல் கிளியராக சொல்லியிருக்கணும். ஃபஸ்ட் ஆஃப்ல லவ் போஷனே ரொம்ப ட்ராக் பண்ணி அதெல்லாம் தேவையில்லை, அதை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டர்கள் யாராவது அது கம்மி பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப்லேயே நீங்கள் இந்த என்ன என்ன மேட்ருன்றதை சொல்லுவார், ஆனால் படம் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும் அவன் தான் இல்லைன்னு, பெருசாக ட்விஸ்ட்டே கிடையாது. அது கிளைமேக்ஸ் வரைக்கும் இதுக்கு இழுத்துட்டு போகணும், படிப்பை பற்றின விஷயத்த இன்னும் கொஞ்சமே மெனக்கெட்டு மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்லியிருக்கலாம், அது எதுவுமே இல்லாதது பெரிய குறை தான். ஒரு வாகேஷோட மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க, பட் அது கிட்ட கூட வரல, அது எனக்கு பெரிய டவுட்டு தான். ஆக்சுவலாக அவர் இந்த கான்செப்ட் அந்த கண்டென்ட் அவர் புரிஞ்சிருப்பார், ஸோ அதனால் அவர் வெளியிட்டிருக்கலாம் மேபி, பட் படம் பார்த்தாரன்றது தெரில எனக்கு. அது
படமே மிஸ் ஆகுது. ஆக்சுவலாக இதை ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். அதான் சொன்னல, அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாகேஷ் ஓடுவாள் இதே மாதிரி தான் ஒரு வாத்தியார் வேலை தான் பார்க்குற அவர் தான். அவர் வேண்டாம் வரப்போ தான் அது வருவார். பட் அதை கடைசியில் அவர் சூப்பராக முடிச்சிருப்பாங்க. பட் இதில் வந்து அதை சொல்ல வந்த விதமும் சரி, அது கொண்டு போன விதமும் சரி, ரொம்ப இழுத்து 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 ஒரு பைத்தியக்காரங்கன்றத ஒரு விஷயத்த நம்மளை வந்து பார்க்குறவங்களே பைத்தியக்காரங்க இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். நல்ல நல்ல கண்டென்ட்டு, அதை ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் நல்லா மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா படம் சூப்பராக இருந்துடும்.